பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். கிரேட் லேர்னிங், கிரேட்டர் ஃபியூச்சர். கோலாகலமாக நடைபெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்தில் ஈடுபட்டனர். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தேரோட்ட விழா இன்று மதுரையில் கோலாகலமாக நடைபெற்றது. 4 மாசி வீதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமியை வரவேற்று தரிசனம் செய்தனர். முன்னதாக கோவிலிலிருந்து சிறப்பு அலங்காரத்தில் புறப்பட்ட சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் ஒரு தேரிலும் அருள்மிகு மீனாட்சி அம்மன் மற்றொரு தேரிலும் எழுந்தருள நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. கீழமாசி வீதி தேரடியில் துவங்கிய இந்த தேரோட்டம் தொடர்ந்து தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி, வடக்கு மாசி வழியாக வலம் வந்து நிலையை அடையும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு வரும் 5 தேதி நடைபெறுவதையொட்டி மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். நான் பார்க்குற வரைக்கும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது கூட்டம் எல்லாம். ஆனாலுமே மக்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒன்று கூடி மதம் இனம் எல்லாமே மறந்து எல்லாருமே இது பண்ணுறாங்க. நேற்று கூட நான் ஒரு கிளிப்பில் பார்த்தேன், ஒரு முஸ்லீம் ஃபேமிலி வந்து அவங்களோட பையனுக்கு முருகன் வேஷம் போட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் நடக்குமான்னு தெரியல, பட் இங்கே நடக்குது. இது எல்லா இடத்துக்கும் பரவணும் அப்படின்றது என்னுடைய விஷ். அண்ட் நாளைக்கு வந்து ஆற்றுக்குள்ள அழகர் இறங்குறாரு, அந்த ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. வைகை ஆற்றுக்குள்ளே நீங்கள் மக்கள் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ பேர் எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வராங்க அப்படின்னே தெரியாது. 18 பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இல்லைன்னா தொழிலுக்காக வேறு வேறு ஊர்களுக்கெல்லாம் போயிட்டாங்க, வேறு வேறு ஸ்டேட்ஸ்க்கு போயிட்டாங்க. ஆனாலுமே இங்கே வந்து இந்த திருவிழாக்காகவே எல்லாரும் அவங்க வெக்கேஷனுக்கு வராங்க. நான் சென்னையிலேருந்து வரோம். ஆக்சுவலாக என்னோடய நேட்டிவ் மதுரை தான். ஸோ இந்த சித்திர திருவிழாவை நாங்கள் பார்க்கணுன்றதுக்காகவே சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். இந்த செலிப்ரேஷனை நாங்கள் என் பிள்ளைங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணணுன்றதுக்காகவே வந்திருக்கோம். இதை சொல்லவே முடியாது, நம்ம ட்ரெடிஷனை விட்டு கொடுக்கக்கூடாதுக்காக வந்திருக்கோம். என் பிள்ளைங்க ரொம்ப 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 என்ஜாய் பண்ணாங்க. நேற்று திருக்கல்யாணமாக இருக்கட்டும், இன்றைக்கி தேரோட்டமாக இருக்கட்டும், அதை விட அழகர் ஆற்றில் இறங்குற அந்த எக்ஸைட்மெண்ட், அது எல்லாத்தையும் பார்க்கணுன்றக்காக நாங்கள் வந்திருக்கோம். வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது எல்லாமே. இந்த திருவிழா வந்து ஒரு 10 திருவிழா. ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் இது வந்து ரொம்ப விமரிசையாக நடக்குது மதுரையில். பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். கிரேட் லேர்னிங், கிரேட்டர் ஃபியூச்சர்.